ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு HKM ஃபேஷன் அண்ட் க்ரியேஷன். நாம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னடா ஸ்டிச்சின்னு சொல்லிட்டு நோட் எடுத்து வச்சுருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சுக்கு போகலாம். ஏன்னா வந்து டேரெக்டாக ஸ்டிச்சுக்கு போனால் நம்மளால் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து நம்மளால் ஸ்டிச் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராயிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி போகணும்னா, நார்மலாக வந்து இந்த மாதிரி டூ லைன்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டு பழகுங்க. எப்படின்னா, ஹார்ட் ஷேப்பு போடுற அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ஹார்ட் ஷேப்பை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக மறுபடியும் ஓப்பன்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம போடணும். அதாவது க்ளோஸ் பண்ணுற இடத்துல மறுபடியும் எகெயின் ஸ்டார்ட் பண்ணி நம்ம போடணும், சரிங்களா? இதுதான் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. மேக்ஸிமம் ப்ரைடல் ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ஷேப் போட தெரியல அப்படின்னா, ரா நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரா, அதுதான் அதை தான் கண்டினியூஸாக நம்ம வந்து போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் போடணும், சரிங்களா? இதான் அதாவது ஒன்று ரா ஷேப்பு, ரா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், அல்லது ஹார்ட் ஷேப் போட்டு தெரிஞ்சால் ஹார்ட் ஷேப் போட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஸோ இதை வந்து எப்படி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், மகம் ஷேப்பில், இதில் திலகம் ஷேப்பில் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் எப்படி வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி போடுறதுங்களோ அப்படி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு, இதே மாதிரி இதுலேயும் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வந்து போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரைடல் ப்ளவுஸில் நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அடுத்து வந்து மகம், இந்த மாதிரி மகம் ஷேப்பில், அடுத்து சரி திலகம் ஷேப்பு, அடுத்து மகம் ஷேப். மகம் ஷேப் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன், சி மாதிரி போட்டு உள்ளே வளைச்சி மேலே எடுத்திங்கன்னா மகம் ஷேப், சரிங்களா? இந்த திலகம் ஷேப், இந்த மகம் ஷேப், அடுத்து வந்து இப்படி ரெக்டாங்கிள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள், ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டே இருங்க, போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணணுன்னா, இந்த ஷேப்ஸ்லாம் போட்டு பழகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நியூவாக ஒரு பேஜ் எடுத்துகிட்டு அந்த பேஜில் நீங்கள் வந்து போடணும், சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கை எடுக்காமல் போட்டுக்கிட்டே இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு பேர் கண்டினியூஸாக போட்டே இருக்கணும்.
அட்லீஸ்ட் 2 pages இந்த மாதிரி போடுங்க. திருப்பினா இந்த மாதிரி கூட நீங்கள் திருப்பி இப்படி ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி திருப்பி வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சரியான ஷேப்ஸ் வராத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும். அதே மாதிரி அடுத்த லைன் இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 or 2 pages வந்து போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ராயிங் மெத்தடை போட்டு பழகினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் நிறையா வந்து ஆரி பேசிக் லெவல் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா வீடியோஸையும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் அதில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.